அக்கா, இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாது அக்கா. நீ நம்ம வீட்டுக்கு வர மாட்டியா? நான் உன்கிட்ட பேச கூடாதா? நான் இனிமே உன்கிட்ட போன்ல பேச கூட முடியாதா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அக்கா. நீ தாங்க எனக்கு எல்லாமே. எத்தனா அக்கா நல்லபடியா அந்த வீட்டுக்கு போறா? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வழி அனுப்பி வை. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுவும் பேசி அவளையும் ஆள வைக்காத. அக்கா, நீ பெரிய வீட்டுக்கு போறதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ என்னைக்குமே மாமா கூட சந்தோஷமா இருக்கணும். தமிழே, நீ நல்ல விவரமான புள்ள. உனக்கு நான் எதுவும் சொல்லணும்னு இல்ல. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமிய வேண்டிக்கிட்டு புதுசா உன் வாழ்க்கைய ஆரம்பி. போயிட்டு வா. கோபத்துல பெத்தவங்க உறவே இருக்க கூடாது, அது விட்டுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ கேட்டுக்கம்மா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுதா? எல்லா காயத்துக்கும் மருந்து இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லா கோபமும் ஒரு நாள் பனி போல காஞ்சு போக்கத்தான் போகுது. எதுவுமே செய்யலங்கிற மனக்குறை இப்ப எனக்கு தீந்த மாதிரி தெரியுது. போற வீட்டுல நீ நல்ல பேர் எடுக்கணும். எல்லாரோட கோபத்தையும் மாத்தி எல்லாரும் மெச்ச ஜெயிச்சு அந்த வீட்டுல சந்தோஷமான சின்ன மருமகளா மறுபடியும் நீ வாழணும். அது உங்கையில தான் இருக்கு. அது உன்னோட பொறுப்பு.